ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே மசில் அண்ட் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 5. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சரி, இன்னும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் அந்த அகாடமியை தான் காட்டுறாங்க. அந்த அகாடமியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை டொமைன் படி பிரித்து வச்சுருக்காங்க. இந்த டோம்ஸ் மூணு வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு வகை எல்டர். இந்த டொமைனில் கரேஜ் அண்ட் கன்வென்ஷன் இருக்கிற ஆளுங்க தான் இருப்பாங்க. செகண்டில் இருக்கிற டொமைன் பேர் ஓர்கா. இதில் விஸ்டம் அண்ட் வில்லிங்னஸ் இருக்கிற ஆளுங்க இருப்பாங்க. தேர்ட் டொமைன் லேம். இதில் எபிலிட்டி அண்ட் ஆம்பிஷன் ஆளுங்க தான் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் டொமைனை பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம மாஸ்டர் வந்து அல்லட் டொமைனில் போட்டு வச்சிருக்காங்க. இதனால தான் அவங்க ரூம் நம்பர் 302. இந்த சைடு நம்ம மேஷர் தான் காட்டுறாங்க. அவனும் அவனோட சில்வர் காயினை வச்சு கணக்கு போட்டுருக்கான். அஞ்சு சில்வர் காயின் சேர்ந்தா ஒரு கோல்டு காயின். அப்போனா நமக்கு இல்லை மூணு சில்வர் காயின் இருக்கு. அப்போனா நம்மளுக்கு டோட்டலாக 28 சில்வர் காயின் தேவைப்படும். இதை பார்த்த ஃபின்னும், டேய் என்னடா உனக்கு மேக்ஸ் கூட வராதா, ஒன்று ரெண்டு தானே தேவை. ஓ, நீ கரெக்டாக தான் சொல்கிற போல, ஏன்னா நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு, என்னை மன்னிச்சுக்கோ. மாஸ்டர் சொல்கிறான், இன்னைக்கு வந்து என்ன ஒரு அமைதியான நாளில், இன்னைக்கு எந்த ஒர்க்குமே இல்லை. இது கேட்ட ஃபின்னும், என்னது ஒர்க் இல்லையா, நம்மளுக்கு அசைன்மெண்ட் தந்திருக்காங்க டாடி, நம்ம வந்து போர்ஷன் அசைன்மெண்ட்டை கொடுத்தாகணும், நீ என்னென்னா ஜாலியாக இருக்க, அதை ஒன்றி கொடுக்கலன்னா நம்ம ஸ்கூலில் விட்டு நம்மளை ட்ராப் அவுட் பண்ணுவாங்க. இதை கேட்ட நம்ம மேஷம் கொஞ்சம் கம்முனாவு, என் கையில் க்ரீம் பஃப் இருக்கு, உனக்கு வேணுமா, இது சாப்பிட்றியா, டேய் நான் என்ன காரியம் சொல்லிருக்கேன், நீ என்னன்னா க்ரீம் பஃப் சாப்பிட்றியா அப்படின்னு நார்மலாக கேட்குறேன். உடனே அந்த பர்சனும் வரான். அவனும் வந்துட்டு, ஏய் என்னப்பா இங்கே சத்தம், நீங்கள் வந்து ஒன்றும் உங்களோட அசைன்மெண்ட்டை முடிக்கவே இல்லையா. இது கேட்ட நம்ம மாஷம், அப்போனா நீ வந்து உன்னோட அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டியா. ஆமாம், அஃப்கோர்ஸ் நான் வந்து முடிச்சிட்டேன், ஏன்னா நான் உங்களை மாதிரி சோம்பேறி இல்லை. இதை கேட்ட நம்ம மாஷம் கிட்ட போயிட்டு அந்த லாக்கெட்டை திறக்கிறான். பார்த்தா அவ்வளோ வெளிச்சம் அந்த தங்கச்சி ஃபோட்டோலேருந்து. இதை பார்த்த உடனே அவனே அந்த சவுர் மேலே போய் ஓட்டிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வெக்கமாக வந்து அவனோட தங்கச்சியை பார்த்தா. நெக்ஸ்ட் இந்த இவங்களும் ரூமுக்கு வந்துடுறாங்க. இவனும் ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுக்கான். இவனும் ஒரு பொருள் எடுக்கிறான். பார்த்தா முள்ளங்கி, அதுவும் கத்தின் இருக்கு. அவனும் சொல்கிறான், இதை வச்சு தான் உங்களோட அசைன்மெண்ட்டை முடிக்க முடியும், இந்த முள்ளங்கியை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு முதல்ல இதை அமைதி பத்தணும், இதை அமைதி பத்தணும்னா நீங்கள் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஆகணும். இதை கேட்ட அவங்களும், என்னது மேஜிக் யூஸ் பண்ணி ஆகணுமா இப்படின்னு அவங்களும் முழிக்கிறாங்க. உடனே இவனும் மேஜிக்கை யூஸ் பண்ணி இவன் காட்டுறான். அவனும் சொல்கிறான், நான் வந்து இந்த முள்ளங்கியை மேஜிக்கால் அமைதி பற்றி காட்டுறேன், அதே மாதிரி தான் நீங்களும் அமைதி பற்றணும், அப்போ தான் உங்களால் அசைன்மெண்ட்டை முடிக்க முடியும். இந்த முள்ளங்கி கான்செப்டும் அவன் சொல்ல போனால் ஹாரி பாட்டரில் வரும். சரி அதெல்லாம் இருக்குது, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அவனும் அவனோட மேஜிக்கை வச்சு குயின்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இதனால அதுவும் அமைதியாயிது. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃபின்னும் ட்ரை பண்ணுறான், ஆனால் அது அமைதியாகவே ஆகமாது. இதை பார்த்த மேஷம், உன்னோட கிராவிட்டியை நீ கண்ட்ரோல் பண்ணும், உன்னோட மசில் வந்து ஸ்டெரியாகவே இல்லை, ஏதோ ஒன்று சொல்கிறான் ஆனால் எனக்கு தான் புரிய மாட்டேது இப்படின்னு நம்ம ஃபின்னோட ரியாக்ஷன் இருக்குது. நம்ம ஃபின்னும் மேஜிக் வச்சு அதை அமைதி பார்த்தலான்னு பார்க்குறான், ஆனால் அது அமைதியாகவே ஆகமாது. இந்த சைடு நம்ம மாதம் குயின்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இதனாலும் அது அமைதியாகவே ஆகமாது, அதுக்கு பதில் அது பயங்கரமாக கத்துது. இதனால நம்ம ஃபின்னும் அங்கே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதை பார்த்து அவனும், நீ வந்து உன்னோட இதில் கரெக்டாக இரு, நீ மற்றவங்கள்ட்ட பார்க்காத இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை பார்த்துட்டு அவனும் திரும்பவும் ட்ரை பண்ணுறான். இதனால அதுவும் அமைதியாயிது. இதனாலே அவனும் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். நம்ம ஃபின்னும் யோசிக்கிறான், நம்ம லேன்ஸ் வந்து ஒரு நல்லவன் தான், ஏன்னா அவன் அவ்வளோவும் கெட்டவன் இல்லை. இந்த சைடு நம்ம ஃபின்னும் மாஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு அவனும் அந்த சைடு பார்க்குறான். பார்த்தா அந்த முள்ளங்கி வந்து ஒன்றும் பெருசாயிது, இது எப்படி எவ்வளோ பெருசாச்சு அப்படின்னு அவனும் யோசனை இருக்கான். இவன் இப்படி பார்த்துன்னு இருக்கும்போது அதுவும் நம்ம மாஸ் மேலே அட்டாக் பண்ணலான்னு வந்தது. இதனால நம்ம மாஸும் சும்மாவாக இருப்பான், இதனால அவனும் அட்டாக் பண்ணுறான். இதனால அந்த முள்ளங்கியும் அங்கேயே மயக்கமாயிது. இதை பார்த்தா அவனும், பாத்தியா நானும் அதை கம்முனாக்கிட்டேன், ஆனால் இது ஒரு புது விதமாக இருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. நம்ம லான்ஸோ சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் இந்த முள்ளங்கியை அமைதியாக்கிட்டீங்கன்னா நீங்கள் இதை வச்சு தான் அந்த போஷனை உருவாக்கி ஆகணும், இப்போ நான் உனக்கு காட்டுறேன் எப்படி அதை உருவாக்கணும்னு இப்படின்னு சொல்லி அவனும் அந்த முள்ளங்கியை வேக வேகமாக கட் பண்ணுறான். இவனும் கட் பண்ணிட்டு ஒரு மசாலாலாம் அதில் போடுறான். மசாலாலாம் போட்டக்கப்புறம் அந்த கப்பை காட்டுறாங்க. பார்த்தா அந்த போஷனும் உருவாயிச்சு. இதை பார்த்த நம்ம ஃபின்னும், இதெல்லாம் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் போலயே இதெல்லாம் செய்யுது அப்படின்னு அவனும் சொல்கிறான். இதெல்லாம் பார்த்த நம்ம மாஷு, இது நீ பண்ணதை பார்த்தா இது ஈஸியான விஷயம் தான் இப்படின்னு சொல்லி அவனும் அதே மாதிரி பண்ணுறான். இவனும் அந்த முள்ளங்கியை ஃபஸ்ட்டு துண்டு துண்டாக வெட்டுறான். அடுத்தது இவனும் அந்த மசாலாவும் போடுறான். இவனும் அந்த மாதிரியே பண்ணுறான். இருந்தாலும் இவன் பண்ணது ஒரு க்ரீம் பஃபாக தான் வருது. இதை பார்த்த நம்ம ஃபின்னும், ஹெய் அவன் பண்ணும்போது ஒரு போர்ஷன் வந்துச்சு, நீ பண்ணும்போது எப்போ க்ரீம் பஃப் வரும். இதை பார்த்த நம்ம லேஷம், நான் வந்து உனக்கு கற்றுத்தரேன், இப்போ நீ திரும்பவும் செய். இவங்களும் திரும்பவும் செய்கிறாங்க, இருந்தாலும் அது க்ரீம் பஃபாக தான் மாறுது. இதை பார்த்து அவனும், ஹெய் நான் வந்து கரெக்டாக தானே உனக்கு சொல்லித்தரேன், இருந்தாலும் இது எப்படி க்ரீம் பஃப் ஆகுது, நீ வந்து ஃபைட்டிங்கில் தான் நீ ஒரு பெரிய ஆள், இதிலலாம் நீ வேஸ்ட்டு போல. நான் அவனும் சொல்கிறான், இதுக்கு மேலே நான் உங்களை தோக்க மாட்டேன். நம்ம லேஷம் சொல்கிறான், நான் டிவைன் மிஷினரி அடையிறதுக்கு ஒரு தனி ரீசன் இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் உனக்கு ரெண்டு சில்வர் காயினாக கொடுத்துருக்கேன், அது மற்றவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி நான் விட்டுற மாட்டேன், நீ ஃபைட்டிங் அண்ட் காமர்ஸ் ஸ்கில்ல வேணால் என்னோட அட்வான்ஸாக இருக்கலாம், ஆனால் நீ இதில் தோற்றுறக்கூடாது. இதை கேட்ட மாஷம், அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன், என் கையிலேருந்து யார் கையிலையும் அது போகாது. நம்ம மாஷம் அங்கே இருக்க க்ரீம் பஃபை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். அதாவது அந்த போஷனால் உருவாச்சு அந்த க்ரீம் பஃப் தான். இவனும் சாப்பிட்னு இருக்கும்போது சொல்கிறான், ஏய் இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இதை கேட்டு அவங்களும், நானும் டேஸ்ட் பண்ணுறேன் இப்படின்னு அவங்களும் சாப்பிட்றாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு இது வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கு இப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இல்லை சரி ஒரு பசங்க குரூப்பை தான் காட்டுறாங்க, அவங்களும் இங்கேயும் நந்து போயின்னு இருக்காங்க.
அந்த பசங்களும் ஜாலியாக பேசினு போயின்னு இருக்காங்க. அப்போ தான் எவனோ ஒருத்தன் அவனை இடிச்சிடுறான். இதை பார்த்து அவங்களும் ஏய் உனக்கு கண்ணெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்டுடுறாங்க. இதனாலே அவனும் மொச்சு பார்க்குறான். என்ன மறைக்கிற அப்படின்னு அவனும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் அவங்க எல்லாருமே தரையில் கிடக்குறாங்க. பார்த்தா எல்லாரையும் அவன் தான் அடிச்சிருக்கான். அவனும் சொல்கிறான், நீங்கள்லாம் சைட் கேரக்டர், சைடில் தான் இருக்கணும் எப்பயுமே, இந்த மாதிரி நடுவில்லாம் வந்து நிற்கக்கூடாது, புரியுதா? சீனா ஷிஃப்ட் ஆகுது. இந்த சைடு அந்த மீட்டிங் எதாவது காட்டுறாங்க. அங்கே இந்த மாதிரி பேசுகிறாங்க, டிவைன் மிஷினரி அடைய எந்த குரூப் தகுதியானது? அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம லேம்டாம் குரூப் தான் தகுதியானது, ஏன்னா நோபல் பிளட் குரூப்பில் இருக்கவங்க அதை அடையவே கூடாது, அதனால தான். அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதனால தான் சொல்கிறேன். அத்லெட்டிக் டோமை எக்காலத்து கொண்டு அவங்கள அடையவே விடக்கூடாது. அங்கே கல்லிடுறோம். இதெல்லாம் கேட்டுட்டு நீ சொல்கிறபடி பார்த்தா நம்ம டீம் தான் அந்த டிவைன் மிஷினரி அடையணும், அதனால நீங்கள் போங்க, அத்லெட்டிக் டோம் டீம் கையில் இருக்க சிலோர் காயின் எல்லாத்தையும் நீங்கள் பிடிங்க ஏற்றுனுவாங்க இப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. இந்த சைடு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காட்டுறாங்க, அவங்களும் காட்டில் இருக்காங்க. நம்ம மாஸ்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன இங்கே கிளாஸு, நம்ம என்ன கேம்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம மாஸ்டரும் கேட்குறான். இந்த சைடு அந்த பர்சன் தான் காட்டுறாங்க. அவனும் ஓடி வந்துட்டு என் பேர் டான் பேரன், நான் தான் இந்த உலகத்தில் மெயின் கேரக்டர் அப்படின்னு அவனும் சொல்லி தெரியுறான். அவனும் நம்ம மாஷை பார்த்துட்டு இந்த அகாடமியில் உன்னை பற்றி தான் ஏன் பேசினு இருக்காங்க அப்படின்னு அவனும் சொல்கிறான். அவனும் நம்ம மாஷை பார்த்து சொல்கிறான், உன்னை பற்றி எவ்வளோ தான் பேசினாலும் நீ ஒரு சைட் கேரக்டர் தான், புரியுதா? நீ வந்து என்ன டாட்னு கூப்பிடலாம். அப்போ தான் அங்கே நம்ம லெமன் வரா நம்ம மாஷை தேடின்னு, அவளும் வந்துட்டு நான் வந்து இங்கே காட்டில் இருக்க எனக்கு பயமாக இருக்குது, அதனால நீ வந்து என் கூட இருக்கியா அப்படின்னு அவளும் கேட்குறா. இதை பார்த்து அவனும் செம்மையாக காண்டாயிடுறான். டேய் நான் வந்து உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா, ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் சிங்கிளாக தான் இருப்போம், ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களை தூக்கின்னு போயிடுறீங்க, இதனால தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். அதான் புரியோ அகாடமியில் நான் சேர்ந்து டிவைன் மிஷினரி அடைஞ்சு இங்கே இருக்க ஹேண்ட்ஸமான ஆளுங்களை எல்லாரையும் தோத்திட்டு அப்போ தான் எங்களை பொண்ணுங்க தேடி வருவாங்க, இதுதான் என்னோட மாஸ்டர் பிளான். இவனும் இப்படி சொல்லிருக்கான். ஆனால் நம்ம மாஸ்டர் டீமே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இதை பார்த்து அவனும் டேய் என்னையா கண்டுக்கல, என்னை கண்டுக்கோங்கடா அப்படின்னு அவனும் புலமையின் இருக்கான். இந்த மாதிரி அவங்க டீச்சரும் வந்துட்டு இந்த மாதிரி லேம்டாம் டீமும் உங்கள் டீமுக்கும் இப்போ போட்டி நடக்க போது, இந்த போட்டியில் உங்களுக்கு சில்வர் ஆர் பிரான்ஸ் இந்த மாதிரி காயின்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அவரும் மேஜிக்கால் ஒரு டிஸ்பிளே உருவாக்குறாரு. அங்கேயும் ஒரு ஸ்கார்பியனும் காட்டுறாரு. இதை தான் நீங்கள் அழிக்கணும், இது மேலே ஒரு ஸ்டோனும் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஸ்கார்பியன் அழிக்கும் போது உங்களுக்கு பிரான்ஸ் காயின் கிடைக்கும், ஆனால் சில ஸ்கார்பியன் அப்படி இல்லை, அது மேலே சில்வர் கலரில் ஒரு ஸ்டோன் இருக்கும், அப்படி நீங்கள் அதை அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சில்வர் காயின் கூட கிடைக்கும், சரி இருக்கும் நீங்கள் பார்த்துருங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே ஆபத்தானது. இதெல்லாம் கேட்ட நம்ம டாட்டம் டேய் நான் வந்து உங்களெல்லாம் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். நம்ம மாதம் அப்படின்னு நின்று இருக்கும்போது திடீர்னு அவன் பின்னாடி எவனும் ஒருத்தன் கிராஸ் ஆகிறான். அவனை கிராஸ் ஆகிட்டு இந்த மாதிரி நீ வந்து உன்னை ரொம்பவே ஸ்மார்ட்டுன்னு நினைக்கிறல, அதனால தான் நீ மற்றவங்கள மதிக்கவே மாட்டேன் இப்படின்னு அவனும் சொல்கிறான். திடீர்னு அவனோட மேஜிக் வச்சு நம்ம மாசி அவன் அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்த டீச்சரும் ஹேய் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் உடனே அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் சும்மா விளையாடிந்தா இருக்கோம், அவனும் நம்ம மாஷை பார்த்து நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே மாஷ் அப்படின்னு அவனும் கேட்குறான். ஆனால் நம்ம மாஷி பயங்கரமாக முறைக்கிறான். இதை பார்த்து அவனும் ஏய் இப்போ தாண்டா அவனை கொள்றதுக்கு எனக்கே வெறி வந்திருக்கு, வா எங்கேயாச்சும் தனியாக மாட்டோல அப்போ உன வச்சு செய்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ஆனால் நம்ம மாஷு இதை கேட்டவொடனே அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். இதை பார்த்து அவனும் ஹேய் நீ அவன் பின்னாடி போகக்கூடாது, ஏன்னா அவன் ஒரு வருஷம் பெரியவன், அதுவும் இல்லாமல் இவன் வந்து இந்த மாதிரி சண்டையை மூட்டி விடுறது இந்த மாதிரி அடிதடி பண்ணுறது இதில் தான் இவன் ஃபேமஸாக இருப்பான், அதுவும் இல்லாமல் இவன் அவன் டீச்சர் மேலேயே அட்டாக் பண்ணியிருக்கான் என்னோட மேஜிக் வச்சு, இருந்தாலும் இவனை தூக்கவே இல்லை, ஏன்னா இவன் ஒரு டேலண்டட் மேஜிக் யூசர், அதனால தான் நான் சொல்கிறேன் லேம்டா ஆளுங்க கையில் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், அதனால அவங்க கையில் அவ்வளோ வச்சுக்காத. உடனே நம்ம மாஸ்டர் சொல்கிறான், நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல, நான் கவலைப்பட்டது எதுக்கு தெரியுமா, அவனோட அட்டாக்கால் என்னோட க்ரீம் ஃபர்ப் வந்து நசுங்கி போயிருக்கோம், அதனால தான் நம்ம லஷ்டம் சொல்கிறான், இதனால தான் நீ வந்து ரொம்பவே கோவம் ஆகிட்ட போல, சரி அதெல்லாம் இருக்குது நம்ம வந்து இப்போ மிஷினை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை முன்னாடி போகிறான். ஏன் மாஷ் நீ வந்து பின்னாடியே தான் இருக்கணும், ஏன்னா இங்கே டேஞ்சரஸான ஸ்மெல்லாம் எனக்கு வருது, இவனும் இப்படி பின்னாடி பார்க்குறான். பார்த்தா நம்ம மாஷே அங்கே இல்லவே இல்லை. இந்த சைடு நம்ம மாஷை தான் காட்டுறாங்க. அவனும் வழி தவறி வந்துட்டான் போல, இதனால் அவனும் தொலைஞ்சிடறான். அவனும் அந்த சைடு நிற்கும் போது திடீர்னு நம்ம டாட்டும் வரான். டாட்டும் திடீர்னு இவனை பார்த்ததுனால அவனும் ஷாக் ஆகிறான். அதுவும் ஒரு வாட்டி இல்லைங்க மூணு வாட்டி ஷாக் ஆகிறான். இதை பார்த்து அவனும் டெய் ஒரு வாட்டி ஷாக் ஆகுதே பெரிய விஷயம், நீ என்ன மூணு வாட்டி ஷாக் ஆகிற இப்படின்னு பலான்னு ஒரு அற விட்றான். இப்படி இவங்க சண்டை போட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு வருது. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை ஒரு பையனும் அட்டாக் பண்ண வரான். இதை பார்த்த நம்ம டாட்டோ அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி தத்துறான். இதை பார்த்த அந்த பொண்ணும் ரொம்ப நன்றி என்னை காப்பாற்றினதுக்கு, அந்த பொண்ணும் ரொம்ப அழகாக இருக்கா. இதனாலே நம்ம டாட்டோ அவனோட கண்ட்ரோலில் இருந்து ஒரு மாதிரி அவனும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ தான் அவனுக்கே தோணுது இந்த பொண்ணு வேறு அழகாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாகலாம் பண்ணால் நம்மளை விட்டு போயிடும், ஸோ அதனால கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி அவனும் கண்ட்ரோல் ஆகிறான். அந்த பொண்ணும் கிட்ட வந்துட்டு நீ வந்து என்னை காப்பாற்றிருக்க அப்படின்னு கையை பிடிக்குது. இதை பார்த்தவன் திரும்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுறான். அந்த பொண்ணும் சொல்கிறான், நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு. இந்த சைடு அதே பர்சனை தான் காட்டுறாங்க. அவனும் அங்கே இருக்க ஸ்கார்பியன் எல்லாத்தையும் போட்டு தள்ளி அங்கே இருக்க நிறைய காயின்ஸையும் கலெக்ட் பண்ணியிருக்கான். இந்த சைடு நம்ம மாஷே டாட்டை அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணும் நம்ம டாட்டு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு. அந்த பொண்ணும் வேணும்ட்டே நம்ம டாட்டை லைட் லைட்டாக டச்சிங் பண்ணுது. இதனாலே அவன் திரும்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிறான். இதை பார்த்துட்டு அவனும் நான் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும் இப்படின்னு சொல்லி அவனோட மூஞ்சிலே ரெண்டு அடி அடிச்சுக்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணும் இவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு அதுவும் சொல்லுது. இது கேட்ட நம்ம டாட்டும் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறான்.
உடனே அந்த பொண்ணு பேச்ச மாத்தி விட்டது. உங்களை மாதிரி அமேசிங்கான ஒரு பர்சன் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுது. இதை கேட்டு நம்ம டாக்டரும் அங்கேயே தரையிலே விழுந்துடுறான். அந்த பொண்ணும் ஒரு ஈவல் ஸ்மெல்ல தரா அவ்வளோ சொல்றா, ஒரு பையன் காலி, இப்போ நம்ம மாசிதான் இருக்கான். இப்பதான் நம்மளுக்கே புரியுது இதெல்லாம் இந்த பொண்ணோட பிளான் தான். அதுவும் இல்லாம இந்த பொண்ணு அதோட மேஜிக் வச்சுதான் எல்லாத்தையுமே மயக்குது. இப்போ அடுத்த பலியாட நம்ம பலியாக்கணும் இப்படின்னு சொல்லி அவளும் நம்ம மாச கையை பிடிக்கிறா. அவளும் பிடிச்சிட்டு அவளோட மேஜிக் யூஸ் பண்றா. அவளோ சொல்றா இந்த மாதிரி ரொம்பவே நன்றி என்னை காப்பாத்தினதுக்கு. உடனே நம்ம மாசம், நான் என்ன காப்பாத்தினேன், நான் தான் எதுவுமே பண்ணலையே. இதை கேட்ட அந்த பொண்ணுக்கும் பயங்கரமான ஒரு ஷாக்கு, ஏன்னா அவளோட மேஜிக் ஒர்க்கே ஆகல. இதனாலேயே அந்த பொண்ணும் அவளோட மேஜிக்கை ஹை லெவலில் வச்சிடறா. திரும்பவும் அவள் ட்ரை பண்ணுறா அவளோட மேஜிக் வச்சு. அவளும் அவனோட கையை பிடிச்சிட்டு, ரொம்பவே நன்றி திரும்பவும் ஒரு வாட்டி என்னை காப்பாற்றினதுக்கு. ஆனால் நம்ம மாசு மேலே அந்த மேஜிக்கெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல. அதான் நான் அதை சொன்னல, நான் உன்னை காப்பாற்றுறதுக்குன்னு நான் ஒன்றுமே பண்ணலை. இதை கேட்ட அவளும், இது எப்படி நம்ம மேஜிக் அவன் மேலே ஒர்க் அவுட் ஆகல. உடனே அவளும் பிளானை சேஞ்ச் பண்ணிடுறான். இந்த மாதிரி சில்வான்னு ஒருத்தருக்கான், அவன் வந்து கடந்த 2 வருஷமாக என்னை பயங்கரமாக தொலை பண்ணுறான், அவன் நம்மளுக்கெல்லாம் சீனியர், அவன் அவனோட மேஜிக் வச்சு என்னை ரொம்பவே தொலை பண்ணுறான் இப்படின்னு ஒரு பிட்டை போட்டு இவனும் இப்படி சொல்லிக்கினே அவளோட ஃபேஸை சோகமாக வச்சுக்கிறாளா. இதை கேட்ட நம்ம டாட்டம், நீ வந்து கவலைப்படாத, அந்த சில்வாவை நான் பார்த்துக்கிறேன், நான் அடிக்கிற அடியில் அவன் சட்னி ஆக போகிறான் பாரு. இப்படி இவன் சொல்ல இருக்கும் போதே நம்ம சில்வாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். அடுத்தது அவனும் சொல்கிறான், ஏய் இங்கே யார் என்ன அடித்து சட்னி ஆக்க போகிறான் அப்படின்னு யார் சொன்னான். உடனே நம்ம டாட்டும், அது நான் தான் சொன்னேன், நான் வந்து உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். இதை கேட்டால் அவனும், நீ வந்து ஓவர் கிரிஞ்சாக இருக்க, உன்னோட இடம் எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன். இவனும் இந்த மாதிரி நிறைய வார்த்தையை விடப்படாதுன்னு சொல்லிட்டு இவனும் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் அவன் தப்பிச்சு நேராக இருக்கான். இதனாலே இவன் ஒரு பெரிய மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே அட்டாக் பண்ணுறான். இதனாலேயே அங்கே ஒரு பெரிய பிளாஸ்டர் நடக்குது. இந்த சைடு நம்ம லேமு ஃபின்னு லெமனை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவனோட காலை பிடிச்சிட்டு, நான் வந்து ரொம்ப காலப்பட்டேன், நான் வந்து தொலைச்சு போயிட்டனும் அப்படின்னு, இனிமேல் எங்களை விட்டு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே பூச்சி வச்சு கேட்டுன்னு இருக்காங்க. இந்த சைடு அதே சீனை தான் காட்டுறாங்க. அவனும் அட்டாக் பண்ணலை. இதனால நம்ம சில்வா வந்து மாட்டிப்பான்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அவன் மாட்டவே இல்லை. அவனோட கிறிஸ்டல் அட்டாக்கை அவன் மேலே பயன்படுத்தி அவனே அவனை காப்பாற்றிக்கினான். அவனும் சொல்கிறான், டேய் உன்னோட பவர் எவ்வளோ தானே, இப்போ என்னோட பவரை காட்டுறேன் இப்படின்னு சொல்லி அவனோட பவரை காட்டுறான். இதனால அங்கே கிறிஸ்டலும் வந்து அந்த கிறிஸ்டலும் நம்ம டாட்டை அட்டாக் பண்ணிது. இதனால அவன் பயங்கரமாக சேதமாயிடுறான். இந்த சைடு நம்ம மாதம் க்ரீம் பஃபர் சாப்பிட்ருக்கான். அப்போ தான் அங்கேருந்து கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து இந்த க்ரீம் பஃப் மேலே பத்து. இதனால அந்த க்ரீம் பஃபும் கீழே விழுந்தது. இந்த சைடு நம்ம சில்வாவும் சொல்கிறான், இந்த மாதிரி எவ்வளோ தான் அவனோட பவர், ஏதோ கதைலாம் விட்ட என்னை வந்து கொன்னுருவேன் அப்படி இப்படின்னு. அவனும் சொல்கிறான், ஒன்றும் முயற்சி பண்ணு, உன்னால் முடியும், முடிஞ்சால் என்னை தோக்கடிச்சு காட்டு. டாட்டையும் காட்டுறாங்க, நம்ம டாட்டு வாயிலேருந்து ஒன்றும் ரத்தம் ஊற்றினே தான் இருக்குது. இப்போ தான் நம்ம சில்வாவே சொல்கிறான், இப்போ புரியுதா உன்னோட இடம் அங்கே இருக்குன்னு. உன்னோட மேஜிக் ஸ்கில் லெவல் ரொம்பவே லோவாக இருக்குது, என்னோட மேஜிக் ஸ்கில் லெவல் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஏன் நீ வச்சாலும் உன்னோட மேஜிக் ஸ்கில் லெவல் என்னோட மேஜிக் ஸ்கில் லெவலில் தொடவே முடியாது. இந்த சைடு நம்ம மாஸ்டர் ஷாக்கில் இருக்கான், ஏன்னா அவனோட க்ரீன் பஃப் வந்து கீழே வந்துச்சு. அவனும் யோசனை இருக்கான், நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டது சரிதான், ஆனால் என்னோட க்ரீம் பஃபை எதுக்கு தள்ளீங்க அப்படின்னு அவனும் யோசனை இருக்கான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட வேணும்னு நினச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கடுத்த வர எபிசோட நோட்டிஃபிகேஷனாக வரும், ஃபர்ஸ்ட் வியூவெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறங்க நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னு. ஸோ அப்போ தான் நல்லா டக்கு டக்குன்னு வீடியோ அப்லோட் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாவோட லிங்க் இருக்குது, வேணும்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆச்சு பேசணும்னு தோணுச்சுனா இன்ஸ்டாவில் வந்து பேசலாம். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.